சரி, இதுக்கப்புறம் இந்த குர்ஆன்ல ஏன் ஏத்துக்க முடியாத என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, குர்ஆனுடைய மறுமை, இந்த மறுமை வெற்றி அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். மறுமை வாழ்க்கை, மறுமை வெற்றி, மறுமையில எனக்கு என்ன கிடைக்க போகுது, இப்படி பல விஷயங்களை நம்ம ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். மறுமை வாழ்க்கை, மறுமை 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 எல்லாம் ஒரு அந்த அந்த நித்திய வாழ்வுக்காக தான் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏதாவது நன்மைகள் செய்து இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஆன்மாவில ஏதாவது செய்து விட்டு இறைவனோடு கூட இருக்கிற அந்த இன்பமயமான வாழ்வுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் என்னுடைய பரிசுத்த வேதாகமும் ஒரு அற்புதமான பரலோகத்தை நமக்கு வாக்களிக்கிறது. அங்க நித்திய ஜீவனோ உடைய கடவுளோடு கூட வாழ்கிற, அற்புதமாக அவரோடு கூட வாழக்கூடிய, அவரை துதித்து அவரோடு கூட அந்த மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த குர்ஆன் சொல்லுகிற அந்த மறுமை வாழ்க்கை என்பது அங்கே கண் அழகிகளான பெண்களோடு கூட சல்லாபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நான் சொல்லவில்லை, இது குர்ஆன் சொல்லுகிறது. 55 ஐம்பத்தி நாலாம் வசனம், 55 வசனம், 72 வசனம், 47 அதிகாரத்துடைய 15 வந்து அங்கே மது ஆறுகள், மதுரச ஆறுகள் ஓடக்கூடிய இடமாக இருக்கிறது அந்த சொர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 37 45 47 வரை, 52 23 வசனம் வரை, 56 18 19, 78 33, இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே கற்பு குலையாத ஆண்களோ, எந்த ஆண்களோ, எந்த ஜின்களோ தொடாத, தொட முடியாத அந்த பாதுகாப்போடு கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிற முத்துக்களை போன்ற பெண்கள் அங்கே காத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு குர்ஆன் தருகிறதான அற்புதமான சொர்க்கத்தின் பலன்கள். அங்கே கனிவகைகள் இருக்கும், அங்கே மது ஆறுகள் ஓடும், மதுரச ஆறுகள் ஓடும். ஒரு இறைவன், இறைத்தன்மை, ஆன்மீகம், சோல், அன்பு, இதெல்லாம் சொல்லுகிற நாம் எதை நோக்கி இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி மனிதர்களை பயணிக்க அறிவுறுத்துகிறோம். ஒரு உலகத்துல கூட ஒரு அரசியல்வாதியோ ஒரு தலைவனோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்கீமை போட்டு நம்மளை ஏதாவது எனக்கு ஓட்டு போடணும், இல்லை எனக்கு ஏதாவது செய்யன்னு சொன்னாலும் அவனை நாம ஒரு நல்ல வழியில் இருக்கக்கூடிய தலைவனாக ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி இருக்கும் பொழுது சர்வசக்தி வாய்ந்த இறைவன், அன்புக்குரியவன், எல்லாருக்கும் முன்மாதிரியானவன் இறைவன் என்று சொன்னாலே அவனை நாம வந்து அவனுடைய அந்த அந்த மகிமையை மேன்மையை நம்ம சொல்லி முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இறைவனை இப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த நிலைக்கு மாற்றுவது என்பது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவா மனிதனாக வந்தது தாழ்மையா, அல்லது உனக்கு பெண்ணை தருகிறேன், அழகான பெண்ணை படைத்து அவனை பாதுகாத்து முத்து போல வைத்திருக்கிறேன் வா என்று அழைப்பது அவனை அவனுடைய மேன்மையை குலைப்பதா? எது இறைவனுடைய மேன்மையை குலைப்பது? நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். மதுரச ஆறுகள், இந்த உலகத்திலேயே மது அருந்தக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கும் பொழுது மறுமையிலே உனக்கு நான் மது ஆறுகளை ஓட பண்ணுகிறேன், நீ மது அருந்த வா என்று அழைப்பது எந்த வகையிலே மனிதனை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்க முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாவற்றுக்கும் மேலே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மேன்மையான பரலோகம், அங்கே நித்திய ஜீவன் உண்டு, நித்திய நித்தியமாக கடவுளோடு கூட வாழுகிற வாழ்க்கை, கடவுளை போல நம்மை மாற்றக்கூடிய அந்த தன்மை. அவரை போல மாறனா நம்ம எல்லாம் கடவுளாக முடியாது, ஆனால் கடவுளுடைய அந்த தன்மையுடையவர்களாக, அந்த அன்புடையவர்களாக, பூர்ண சற்குணர்களாக நாம் மாறக்கூடியவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நித்திய வாழ்க்கையை அங்கே தருகிறேன், கடவுளோடு கூட நீங்கள் இணைந்து வாழப்போகிறீர்கள், அவரோடு கூட நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த அற்புதமான வாழ்க்கை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி இருக்கிறது, நானே வழியும் ஜீவனும் சத்தியமாக இருக்கிறேன், என்னை அன்றி பிதாவினிடத்தில் ஒருவனும் செல்ல முடியாது. கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை அதுதான். அதனாலதான் முதல் 3 நூற்றாண்டு கிறிஸ்தவம் பார்த்தீங்கன்னா சாகிறதற்கு யாரும் பயப்பட்டதே கிடையாது, அடுத்தவங்களை கொன்றல்ல, தங்களுடைய ஜீவனை கொடுத்து. நீங்க பரிசுத்த வேதாகமத்துடைய அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்க வாசித்து பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தல எத்தனையோ பேர் போய் அடித்தார்கள், கொலை செய்தார்கள், எத்தனையோ பேர் வந்து கொலை செய்யப்பட்டார்கள், ஆனால் ஒருவரும் கலங்கி போகவே இல்லை, இந்த மரணத்துக்கு அஞ்சி நிற்கவே இல்லை, தங்களுடைய நெஞ்சங்களை நிமிர்த்தி நின்றார்கள். எதற்காக? அடுத்தவர்களை அழிப்பதற்காக அல்ல, அடுத்தவர்களை வாழ வைப்பதற்காக. இயேசுவை அறிவித்துவிட்டு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலம், அந்த அன்பான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம், அவருடைய வாழ்க்கை மறுரூபமாவதன் மூலம், இந்த உலகத்திலே அற்புதமான வாழ்க்கை அவர்கள் வாழ்வதன் மூலமாக ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான வழியாக இருக்கிறார், அவரை அன்றி இந்த உலகத்துல யாரும் பரலோகத்திற்கு போக முடியாது. ஏதன் சொல்லுகிறது, குமாரனை கண்டு அவரை விசுவாசிக்கிறவன், அவர்தான் கடைசி நாட்கள் உயிரோடு எழுப்ப போகிறார் என்று விசுவாசிக்கிறவன் தான் நித்திய ஜீவனை பெற முடியும் என்று யோவான் 4 அதிகாரம் 30 வசனத்திலே சொல்லப்படுகிறது. 1 யோவான்
மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது, நம்மை பிள்ளைகள் என்று அழைக்கும்படியாக அவர் விரும்புகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று பேதுரு 1:15-16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். கடவுள் பரிசுத்தமானவர், அவர் ஏதோ பெண்களை வைத்து அங்கே விடுதி நடத்துகிறவரை போல இருக்கக்கூடியவர் அல்ல கடவுள் என்பவர். அவர் அங்கு அற்புதமான பரிசுத்தமான ஒரு பரலோகத்தை கொடுக்கிறவர். அங்கே இங்கிருந்து போகிற பெண்களுக்கு அங்கே ஆண்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்கிற கேள்விகள் எல்லாம் வந்தால் ஐயா கோபப்படுவாங்க, என்ன இப்படியெல்லாம் கேட்குறீங்க, இதெல்லாம் இப்படியெல்லாம் வெங்கடேசன் சிந்திக்கலாமா அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் அவெல்லாம் இப்படி சிந்திக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்மளால கேள்விகள் இல்லாமல் இல்லை. ஒரு இறைவன் என்பவன் இப்படித்தான் மனிதர்களை நேர்வழிக்கு அழைக்க வேண்டுமா? உனக்கு பெண் தர்றேன், அழகான பெண்ணை கண் அழகிகளை வச்சிருக்கிறேன் வா, அவங்களுடைய அவங்க முத்து போல இருப்பாங்க, அவங்களை யாரும் தீண்டவே இல்லை, கன்னி பெண்களாக வைத்திருக்கிறேன். இப்படி எப்படி ஒரு இறைவன் ஒரு மனிதனை நேர்வழிக்கு அழைக்க முடியும்? சிந்தனையை செலுத்தி பார்த்தால் இந்த குரானை எப்படி இறைவனிடம் வந்து வந்த வேதம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதனாலதான் நான் சொன்னேன், இது இறைவனிடத்திலிருந்து வந்திருக்க முடியாது என்பதையாக நான் சொல்லி ஆரம்பத்திலிருந்து நான் இதைத்தான் சொன்னேன். அதனால ஏதோ சும்மா கடைசியில சொன்ன கன்னடகிகள் எல்லாமே வந்து அவர் வேற புக்குக்கு போயிட்டார் வசதியா. அவற்றை தெளிவான பார்வையுடைய கன்னியர் இருக்கின்றார்கள். கன்னிக்கு அர்த்தம் என்ன? தூய்மையை பண்ணிக்கொள்வது. எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் தவறான பாதையில் ஈடுபட முடியாதவர்கள். அதன் காரணமாக இறைவன் கொடுத்த பேரொளி. ஒரு பெண்ணை அழகாக பார்க்கறது கண்ணை பார்ப்பாங்களா வேறதையும் பார்ப்பாங்களா? இந்த கண்ணு மட்டும் போட்டுக்குது. எப்படி அந்த கண்ணு வந்து அகத்தினுடைய அழகு பார்க்கக்கூடியது அந்த விண்டோ ஆஃப் மைண்ட்ல அது. ஒரு பெண்ணை பார்க்க கண்ணை பார்த்துட்டு நீங்கள் எச்சை கொடுறீங்களா தெரியல எனக்கு. எப்படி இறைவன் அவளுடைய தீர்க்கமான பார்வையை உங்களுக்காக அறிவிக்கின்றான்? அந்த பெண்கள் மற்ற பெண்களை போன்றல்ல, இதேதான் முன்னரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவீர்கள். இது போன்றவர்கள் அல்ல, அது போன்றது கொடுக்கப்பட்டது. அது அவ்வளவு கேடுகள் இருந்தது, இங்கே கேடுகள் கிடையாது. ஏன் அந்த வேற பக்கம் போயிட்டாரு, வேற புத்தகத்துக்கு போனாரு? அதுக்கு மட்டும் நான் வேற புத்தகத்துக்கு போனேன் வசியா இருக்குன்னு சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல, சைலண்டா போயிட்டாரு அது ஏன்? நீங்க தான் நீங்க அறிவிக்கணும். அப்படியே நான் போட்டிருக்காங்க இல்லையே? ஓகே, மாதிரி பல காரணங்களை நாம சொல்லிக்கிட்டே வந்தோம். கடைசியா சொன்னது சொர்க்கம். சொர்க்கம் என்பது இறைவன் 78:33 அங்கு பெண்களுடைய மார்பகம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அல்ல ஐயா, மற்ற வித விஷயத்துல எல்லாம் மற்ற முஸ்லீம்களோடு கூட முரண்பட்டு மொழிபெயர்த்தாலும் இந்த 78:33 மட்டும் மற்ற முஸ்லீம்கள் என்ன மொழிபெயர்த்தாங்களோ பெரும்பான்மையான முஸ்லீம்களுடைய மொழிபெயர்ப்பை அடிப்படையாக வைத்து சம வயதுள்ள கன்னிகைகள் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த இடத்துல அரபி வார்த்தைக்கு அவருடைய மார்பகங்கள் என்றுதான் அர்த்தம் இருக்கிறது. வெறும் கண்ணை பார்த்து மட்டும் எச்சையடைய முடியாது என்று சொல்லி அல்லாஹ் அடிசிலையாக ஒரு உறுப்பையும் சொல்லி அந்த உறுப்பையாவது பார்த்து நீங்கள் எச்சையடைய முடிந்தால் நீங்கள் வந்து சொர்க்கத்தில் சேர்ந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் என்பதை போலத்தான் அந்த வசனம் இருக்கிறது அரபியிலே அப்படிங்கிற நம்ம அறிந்து கொள்கிறோம்.